Hello friends, welcome back to our channel. In the video, நாள் வெயிட் பண்ணலாம் எதனால தெளிப்போது இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை இதை பற்றின உங்கள் டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்றவங்க வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ரெக்னென்சி கிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி டிலே நாள் தள்ளிப்பு இருக்குது பீரியட்ஸ் டிலே இதை பற்றிலாம் வர்றதுக்காக எல்லா ஆன்சரும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிட்டு எப்போ செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் சைக்கிள் சைக்கிள்ன்றது நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுறீங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 34-35 ஒரு சராசரியாக இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக கேல்குலேட் பண்ண மாதிரி 30-35 டான் டான் ஆக மாட்டோம். ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து 33 வரலாம், இன்னொரு மாதம் 34 வரலாம், இன்னொரு மாதம் 30 வரலாம், இந்த மாதிரி ஆகும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எந்த மாதத்தில் ஆனீங்களோ அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு 32 நாளில் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் சைக்கிள். நீங்கள் அப்படி கணக்கு வச்சுட்டாலே போதும். அந்த நாளை விட 3-5 நாள் தள்ளி போகுது. ஸோ எனக்கு வந்து இப்போ 32 நாள் நான் ஆனேன், ஆனால் இப்போ 35 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 3-5 டேஸ் தள்ளி போகுது அப்படின்னா மெடிக்கலில் கிட்டு வாங்கிட்டு வந்து காலையில் யூரின்ல வர ஃபஸ்ட்டு யூரின் சொல்லுவோம். நீங்கள் காலையில் செக் பண்ணாலும் சரி, இல்லை காலையில் என்னால் கிட்டு வாங்க முடியல நான் யூரின் போயிட்டேன் அப்போ நான் நாளைக்கு தான் வெயிட் பண்ணணுமா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 3-4 ஹவர்ஸ் கூட போதும். ஒரு 3 மணி நேரம் நீங்கள் யூரின் போகாமல் இருந்துட்டு எப்போனாலும் அந்த கிட்ட நீங்கள் மத்தியானம் ஈவினிங் நைட்டு எப்போனாலும் கிட்டு போட்டு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு லைன் பிங்க் லைன் உடனே வந்துடும், எல்லா கிட்டுலையுமே வந்துடும். ஏன்னா அந்த கிட்டு வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது கோடு அப்படி மெதுவாக வரும், அந்த கோடு உங்களுக்கு பிங்க்காக வந்துருச்சு, நல்லா பிங்க்காக இருக்குது, ஃபஸ்ட் லைனை விட ஓரளவு டார்க்காக இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு லைன் இருந்ததை விட ஒரு 70-60% பிங்க்காக இருக்குன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இந்த லைன் எப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளே வரணும். 10-15 நிமிஷம் கழிச்செல்லாம் வருதுன்னா அந்த கணக்கு எடுத்துக்காதீங்க. அது நீங்கள் போட்ட யூரின் எவாபரேட் ஆகி இல்லை யூரின் ஸ்ப்ரெட் ஆகி அப்படி வரலாம். ஸோ நீங்கள் யூரின் ட்ராப்ஸ் விட்ட உடனேயே 1 மினிட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வருது பிங்க் கலரில் வருதுன்னா நீங்கள் பாசிட்டிவ் ஆகிட்டீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. லேட் பண்ணாமல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி டாக்டர் போய் பார்த்துருங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் நாள் தள்ளி போயிடுச்சு, கிட்டில் போட்டு பார்க்குறீங்க, ஆனால் கிட்டில் வந்து எனக்கு சுத்தமாக லைனே வரலை, ஒரு லைன் தான் வந்திருக்குன்னா நீங்கள் நெகட்டிவ், உங்கள் உடம்புல ப்ரெக்னென்சி ஹார்மோன் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு கூட சில நேரம் நாள் தள்ளி போய் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து காட்ட டிலே ஆகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே பீரியட்ஸ் வர வைக்க பப்பாயா சாப்பிட்றேன் பைனாப்பிள் சாப்பிட்றேன்லாம் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். 50 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் ரெண்டு பேருமே 50 நாள் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி. இப்போ செகண்ட் லைன் வந்து வெள்ளை கலரில் வருது, ஃபஸ்ட் லைன் பிங்க்காக வந்துருச்சு, செகண்ட் லைன் வந்து வெள்ளை கலரில் வருது, இது பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கலரில் வந்தால் நெகட்டிவ் தான். செகண்ட் லைன் வந்து லைட்டான பிங்க் கலரு ரெட்டு கலரு இந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து பாசிட்டிவ். மஞ்சளாக வருது வெள்ளையாக வருது அப்படின்னா அது நெகட்டிவ். சில சிஸ்டர் வந்து ஃபெயிண்ட் லைன் ஃபெயிண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஃபெயிண்ட் லைன்னா ஒரு மாதிரி மங்களான லைன், அந்த ஃபெயிண்ட் லைன் கூட உங்களுக்கு பிங்க்காக வந்தால் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒயிட்டாக வருது அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சி கிடையாது, நீங்கள் நெகட்டிவாக தான் இருக்கீங்க இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்க்கலாமா புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு? ஸோ உடனே டாக்டர் போய் பார்க்கலாமான்னு ஒரு டவுட் வருது. இப்போது நீங்கள் எப்போ டாக்டர் போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசான ஒரு கோடு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா அப்போ பார்த்தா தான் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரெக்னென்சி கிட்டு தவிர்த்து ப்ளட் டெஸ்ட் இருக்குது, பீட்டா ஹச்சிஜி ப்ளட் டெஸ்ட், அதை நீங்களே கூட லேபில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பீட்டா ஹச்சிஜி ப்ளட் டெஸ்ட்னால் அவங்களே உங்களுக்கு ப்ளட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு தருவாங்க. ஸோ அந்த பீட்டா ஹச்சிஜி யாருக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த பிங்க் நான் சொன்ன மாதிரி அந்த கோடு வந்து கிட்டில் லேசாக வந்துருக்கும், ரொம்ப மைல்டாக வந்திருக்கும். அப்போ டாக்டருக்கு என்ன தெரியாதுன்னா இது பாசிட்டிவாக நெகட்டிவாக ரொம்ப லேசாக இருக்குது ஆனால் பிங்க் கலர்லேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட்டில் பீட்டா ஹச்சிஜி ஒரு 30-50 மேலே இருக்குன்னா நீங்கள் ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பீட்டா ஹச்சிஜி 4-5 இருக்குன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சத்து மாத்திரை கொடுத்து ஒரு 10 நாள் கழித்து வெயிட் பண்ணி பாருங்கன்னு அனுப்புவாங்க. இதே இது 50 நாள் ஆகி உங்களுக்கு பீட்டா ஹச்சிஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, 6-7 இருக்குது, ஆனால் 50-55 நாள் ஆயிடுச்சுன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வர வைக்க டேப்லெட் கொடுத்துருவாங்க, இரகுலர்னால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் யாரெல்லாம் டாக்டரை பார்க்கணும்னா
செகண்ட் லைன் வந்து எனக்கு லேசாக இருக்குது, ஒரு 30% அது பிங்காக இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு இந்த லேசாக வந்திருக்கு, இது மாதிரி ஒரு பிங்க் லைன் உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, லேசாக தான் வந்திருக்கு ஆனால் பிங்காக இருக்குது, ஆனால் அந்த பிங்க் உடனே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர் போய் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் அந்த ப்ரெக்னென்சி இருக்கலாம். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெக்னென்சியை ஸ்ட்ராங்காக்க உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஃபோலிக் ஆசிட், சத்து மாத்திரைலாம் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஒன்று எனக்கு அவசரம் இல்லை, எனக்கு ரொம்ப லேசாக இருக்குது, நான் டாக்டர் போய் பார்க்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 2 நாள் கழித்து திரும்ப செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லேசாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 2 நாள் கழித்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி உண்மையிலேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனால்தான் அந்த பிங்க் லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த 2 நாள்லேயே இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்து ஆகும். ஸோ அந்த 2 நாள் கழித்து உங்களுக்கு அப்படியே தான் லேசாக இருக்குன்னா நீங்கள் திரும்ப ஒரு 2 நாள் கழித்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் 50 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது, 1-2 நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லேசான செகண்ட் லைன் லேசாக வருதுல்ல அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க, ரொம்ப ஹீட்டான ஃபுட்டு சாப்பிடாதீங்க, அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஸ்வீட் சேர்த்துக்காதீங்க, ஹெவி ஒர்க் ரொம்ப பண்ணாதீங்க, வெயிட் குடம் தூக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம், அதாவது இந்த ப்ரெக்னென்சி ஏர்லி ப்ரெக்னென்சியில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டை வந்து பின் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு டாக்டர் எனக்கு எப்படி இருக்க சொன்னாங்க அண்டு நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எல்லாமே இந்த உங்களுக்கு லேசான பிங்க் லைன் வந்தாலே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறது நல்லது. இன்னொரு கேட்டகரிக்கு வரணும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும், ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் 50 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், 50 நாளில் ப்ரெக்னென்சி தெரிஞ்சிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு 60 நாள் அந்த மாதிரி தெரியலாம். ஸோ நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு 60 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே 60 நாளைக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. 60 நாளுக்கு மேலே உங்களுக்கு சுத்தமாக செகண்ட் லைனும் வரலை, பீட்டா ஹெச்சிஜி நெகட்டிவ்னா நீங்கள் பீரியட்ஸ் வர வைக்க தான் பார்க்கணும். ரொம்ப நாள் பீரியட் வராமல் இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 50-60 நாள் மேக்ஸிமம் வந்து ப்ரெக்னென்சி தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பீட்டா ஹெச்சிஜி எழுதி கொடுத்து ஸ்கேன் பார்த்து தெரிஞ்சிடும் சாக் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ அப்புறம் இன்னொரு யாரெல்லாம் சீக்கிரம் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிஸ்டர் இதை வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து லேசான பிங்க் லைன் வந்து 2வது லைன் வந்து லேசாக இருந்துச்சு, நான் வந்து டாக்டர் பார்க்கலான்னு இருந்தேன் ஆனால் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைம் இப்படி ஆனால் அது உங்கள் தப்பு கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங் ஆனோன்னு போடலான்னு இருந்திருக்கீங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எதனால இப்படி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் பிங்காக வந்து பீரியட் ஆயிடுது அப்படின்னா ஒன்று வந்து பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் இப்படி ஆகலாம். பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகாமையே சும்மா செகண்ட் லைன் வந்து லேசாக காட்டும், அந்த மாதிரி காட்டும், ஆனால் பீரியட் வந்து வந்துடும், ஏன்னா உங்களுக்கு சாக் ஆகலை, உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால அப்படி காட்டியிருக்கு. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். சில கிட்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 100 கிட்டுனா அதில் 1-2 கிட்டு வந்து ஃபால்ட்டாக இருக்கலாம், அதனால் அது நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கு லேசான லைன் காட்டி உங்களுக்கு நார்மல் பீரியட் ஆகிருக்கலாம். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மிஸ்கேரேஜ் இல்லைனா கெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையாகி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு. ஸோ கரு ஃபார்ம் ஆனப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் ப்ரெக்னென்சி ஹார்மோன் நம்ம உடம்புக்கு வரும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அந்த ஹார்மோன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கரு வளராமல் உங்களுக்கு பீரியட் ஆகிருக்கு. இந்த 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு செகண்ட் லைன் லைட்டாக வந்துட்டு பீரியட் ஆகுது அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் இருக்க காரணம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லேசாக லைன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதாவது பிங்க் லைன் வந்து எனக்கு பீரியட் ஆயிடுச்சுன்றவங்க அடுத்த தடவை உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் நீ கண்டிப்பாக உடனே பிங்க் லைன் வந்தால் கூட பரவாயில்லன்னு போய் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. சில பேருக்கு அது ஏர்லி ப்ரெக்னென்சியில் உடம்பு வந்து ஒத்துழைக்காது, அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் டேப்லெட் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் டேப்லெட் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த கருவை வந்து நம்மளால் வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ நான் முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இந்த வீடியோவில் எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இது போக இதில் இல்லாத டவுட் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.